ஸோ குயின் விக்டோரியா அவங்க வந்து இந்தியாவின் பேரரசி அப்படின்ற மாதிரி நாம குறிப்பிடுவோம். அவங்க பார்வையில் இந்தியா என்ன, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க சார்? குயின் விக்டோரியாவோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு நீளமான லைஃப். ஆனாலும் அவங்க இந்தியாவுக்கு வந்ததில்லை. இந்தியாவின் பேரரசி 1876 அப்படி அறிவிச்சுக்கிட்டாங்க. அதற்கு முன்னால் அவங்களோட மகன் ஆல்பர்ட்டை, இளவரசர் ஆல்பர்ட்டை இந்தியாவுக்கு அனுப்பினாங்க. பல சினிமா கதைகளோட நாட் அங்கேருந்தான் வந்ததுன்னு சொல்லலாம். அதாவது பொறுப்பே இல்லாமல் ஏதாவது ஒரு வம்பு இழுத்துக்கிட்டு, ஊரில் வம்பு இழுத்துட்டு இருக்கிற ஒரு ஹீரோவை வந்து ஒரு நீ அங்கே போயிட்டு வா, நாலு இடத்துக்கு போயிட்டு வா, அப்போ தான் உனக்கு வாழ்க்கைன்னா என்னென்னு புரியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் விக்டோரியா வந்து ஆல்பர்ட்டை இந்தியா பயணத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அவரோட அந்த பயணம், அந்த பயணத்தில் அவர் கிடைச்ச அனுபவங்கள் இதையெல்லாம் சேர்த்து அவர் வந்து விக்டோரியாவுக்கிட்ட போய் ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்தார். அது அந்த அறிக்கையோட சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்திய மக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப லாயலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதற்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்து இந்தியாவின் பேரரசி அப்படின்னு சொல்லி முடிசூட்டிக்கிட்டாங்க. விக்டோரியாவுக்கு வந்து உண்மையாகவே இந்தியாவுக்கு பயணம் செய்யணும், இங்கே வந்து எல்லாத்தையும் பார்க்கணும், தாஜ்மஹாலை பார்க்கணும் அப்படின்னு பல ஆசைகள் இருந்தது. அவங்களோட வயது, உடல்நிலை, பல விஷயங்கள் காரணமாக அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வரவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு பணியாளர்களாக பல இந்தியர்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அப்துல் கரீம் என்கிற முன்சி. அவர் வந்து 1870களில் இங்கிருந்து ஒரு ஒரு பரிசு பொருளாக தான் விக்டோரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். ரெண்டு பேர், பக்ஷ அண்டு அப்துல் கரீம், ரெண்டு பேர் அனுப்பிச்சு வச்சாங்க. அதில் டேபிளில் பரிமாறுற ஒரு வேலைக்கு போன ஒருத்தர் அப்துல் கரீம் வந்து விக்டோரியா வந்து முன்சி அப்படின்னு, அதுக்கப்புறமா ஒரு செல்ல பெயரில் முன்சினா ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள். எப்படின்னா ஒரு எல்லோரும் ஒரு ஒரு போலியான பணிவு, மரியாதை அப்படியெல்லாம் கொடுப்பாங்க ஒரு ராணி அப்படிங்கிறப்போ. ஆனால் அப்துல் கரீம்கிட்ட அந்த இது கிடையாது. அவர் நேரடியாக அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பேசுகிற ஒரு கேரக்டராக இருந்தார். அது வந்து விக்டோரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதற்கப்புறம் வந்து ஒரு சமையல்காரராக என்ன பண்ணாருன்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு ஒரு புலாவ், ஒரு பருப்பு கடைசல், ஒரு சிக்கன் கறி, இங்குள்ள மசாலாக்களை கொண்டு சமைச்சு கொடுத்தாரு. அந்த சுவை வந்து விக்டோரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதற்கப்புறம் வந்து இந்தியாவை பற்றி நம்ம நேரில் தான் போய் பார்க்க முடியலை, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதற்கு வந்து அந்த மொழி வந்து ஒரு பெரிய தடையாக இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, விக்டோரியா முன்சிக்கு, அதாவது அப்துல் கரீமுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாங்க. அவர்கிட்ட இருந்து உருது கற்றுக்கிட்டாங்க, உருது எழுத படிக்க கற்றுக்கிட்டாங்க. விக்டோரியா உருதில் எழுதுனா கடிதமே இருக்குது. இப்படி அவங்களுக்கான அந்த ஒரு ஒரு நட்புறவு அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. முன்சியின் வார்த்தைகள் மூலமாக விக்டோரியாவுக்கு இந்தியாவோட தரிசனம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். நாளடைவில் வந்து முன்சியோட அந்த விக்டோரியாவோட இருக்கிற அந்த நெருக்கம் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு, விக்டோரியா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கே கூட பிடிக்கல. அதனால் பல சச்சரவுகள் வந்தாலுமே வந்து தன்னோட அந்தரங்க காரியதரிசியாக மாத்துற அளவுக்கு அவருக்கு வந்து முன்சிக்கு வந்து பதவி கொடுத்தாங்க, செல்வாக்கு கொடுத்தாங்க. அவருக்குன்னு ஒரு தனி மாளிகை ஒதுக்கியிருந்தாங்க, அவருக்கு தனி ஒரு சேரட் வண்டி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த அளவுக்கு அவரை வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ இந்தியா பயணம் வந்துட்டு போனார். அவரோட குடும்பத்தை வந்து அழைச்சிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. விக்டோரியா முன்சிக்கு எழுதிய கடிதங்கள், முன்சி விக்டோரியாவுக்கு எழுதிய கடிதங்கள்னே நிறைய தொகுப்புகள் இருக்குது. அதை எல்லாமே கூட அவரோட விக்டோரியாவோட மரணத்துக்கு பிறகு எட்வர்ட், இளவரசர் எட்வர்ட் வந்து எரிச்சிட்டார். ஏன்னா அது வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அது ஒரு கௌரவ குறைவுங்கிற ஒரு விஷயம், அதில் உள்ள அரண்மனைக்குள் நடந்த பல விஷயங்கள் வெளியில் இது மூலமாக வெளியில் போயிடும் அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் அந்த கடிதங்கள் பெரும்பான்மை எரிக்கப்பட்டன. சில கடிதங்கள் மட்டும் தப்பி பிழைத்தன. அதிலிருந்து பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. சில கடிதங்களில் வந்து விக்டோரியா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு முத்திரையை போட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, முன்சிக்கு தன்னோட அன்பு முத்தங்கள் அர்த்தம், அதுக்கு அந்த எக்ஸுக்கான அர்த்தம். சில கடிதங்களில் அன்பு மகன் முன்சிக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவையே ஆண்ட ஒரு பேரரசியை, அவரவங்களை மனத்தை ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு இந்தியர் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தகவல்.
சார், என்னதான் வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, படுத்துனாங்கன்னு நம்ம நிறைய சொன்னாலும், நம்மளை புரிஞ்சுக்கிட்ட யாராவது ஒருத்தர் இருப்பாங்களே, இந்தியர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்த வெள்ளைக்காரர்கள் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்கல்ல? நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவோட சமூக நீதிக்காக போராடியவர்கள், இங்கே மருத்துவத்துறையை செழிப்பாக்குறதுக்காக போரா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை பற்றி குறிப்பிடலான்னு நினைக்கிறேன். சாம்வேல் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிறவர், இவர் ஒரு அமெரிக்கர். 1904 அமெரிக்கா ஃபிலடெல்ஃபியாவிலிருந்து இங்கே சிம்லா பகுதிக்கு அவர் வந்தார். ஒரு மிஷனரி, கிறித்துவ இறை ஊழியராக வந்தார். கொஞ்ச நாள் இங்கே தொண்டு செஞ்சுட்டு திருப்பி அமெரிக்காவுக்கு திரும்பி போகிறதான் அவர் நோக்கமாக இருந்தது. ஆனால் இங்கே கிறித்துவ மக்களிடையே நிலவிய அந்த பாகுபாடு வந்து அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, சிம்லாவில் யூரோப்பியன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறது கிறிஸ்ட் சர்ச் அப்படிங்கிறதுக்கு, அதுக்குள்ளே இந்தியர்கள் நுழையக்கூடாது. செயின்ட் தாமஸ் சர்ச்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே அது வந்து இந்தியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சர்ச்சு. சில சர்ச்சில் இந்தியர்கள் வந்து போகலாம், ஆனால் கடைசி வரிசையில் தான் இருக்கணும். இப்படின்னு மாதிரி பல பாகுபாடுகள் இருந்தது. கிறிஸ்தவர்கள்ங்கிறதுக்குள்ளே இவ்வளோ பாகுபாடு இருக்குதே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. அதனால் தொடர்ந்து இங்கேயே இருந்து தொண்டு செய்ய ஆரம்பித்தார். இந்த மக்களோடய இருந்து அவர்களோட சமூக பிரச்சனைகளை புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து திருப்பி ஒரு முறை அமெரிக்காவுக்கு சென்றப்போ அங்கே லூசியானா மாகாணத்தில் ஒரு புதிய ரக ஆப்பிள் கன்றுகளை பார்க்குறாரு. அந்த ஆப்பிள் கன்றுகள் இங்கே சிம்லாவுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு சூழலில், தட்பவெப்பநிலையில் ஆப்பிள் நல்லா வளரும் அப்படின்னு. அதற்கு மேலே இந்தியாவில் ஆப்பிள் அறிமுகமானாலும், பிரிட்டிஷார் அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னாலும், அது வந்து ஒரு மாதிரி ஒரு புளிப்பு சுவை கொண்ட ஒரு ரகமாக தான் இருந்தது. இனிப்பு சுவை கொண்ட ஆப்பிள் ரகங்கள் வந்து அதற்கு முன்னாடி வந்து ஜப்பான்லேருந்து தான் இறக்குமதி ஆகிட்டு இருந்தது. ஸோ இவர் தான் வந்து சிம்லாவில் இந்த இனிப்பு சுவை கொண்ட ஒரு ஆப்பிள் ரகங்களை பயிரிட்டார். அது வெற்றிகரமாக பயிரானது. அதை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த ஆப்பிள் விவசாயத்தை கற்றுக் கொடுத்தாரு. பலரும் வந்து ஆப்பிள் விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்தியாவின் ஆப்பிள் மனிதர், சிம்லா ஆப்பிள் நம்ம சொல்கிறோம், இந்தியாவின் ஆப்பிள் மனிதர் வந்து ஸ்டோக்ஸ் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே கிறித்துவ மிஷனரிகள், அவங்க மதத்தை சார்ந்தவர்களோடு இவருக்கு ஏகப்பட்ட முரண்பாடு. அதனால் இவர் வந்து தன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்துவா மதம் மாறினார். தன்னோட பேரை வந்து சச்சிதானந்த ஸ்டோக்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார், அரசியலில் ஈடுபட்டார், நிறைய போராட்டங்களில் கலந்துக்கிட்டார். அப்படி தான் அவர் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டப்போ வந்து கைது செய்யப்பட்டு லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை பிணையில் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி செஞ்சாலும் அவர் சிறையை விட்டு வரமாட்டேன்ட்டார். சிறையில் எல்லா குடும்பங்களையும் அனுபவிச்சார். காந்தி கூட ஒரு ஸ்டோக்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஸ்டோக்ஸ் வந்து மனத்தளவில் ஒரு இந்தியராகவே வாழ்கிறாரு, இந்தியராகவே தன்னை உணர்றாரு. அவர் வந்து வெள்ளைத்தோளில் இருந்தாலும் அவர் ஒரு இந்தியரே அப்படின்னு சொல்லி காந்தியே சொல்லியிருக்கிறாரு. 1946 ஸ்டோக்ஸ் இறந்து போயிட்டார். இந்தியாவோட சுதந்திரத்தை பற்ற செய்தி கேட்டு கேட்காமலே அவர் இறந்து போயிட்டார். ஸோ ஒரு சாம்வேல் ஸ்டோக்ஸ் என்ற அமெரிக்கர் இந்திய சுதந்திரத்துக்காக போராடினார் அப்படிங்கிறது வந்து சுவாரஸ்யமான ஒரு ஒரு அபூர்வமான ஒரு வரலாறு. அதுவும் இந்த அளவுக்கு அவர் போராடி இருக்காருன்றது கேட்கும் போதே நல்லா இருக்கு. இப்போ வரைக்குமே நம்ம மக்கள் வந்து பிரிட்டிஷ் செஞ்சதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த ரயில்வே சிஸ்டம் தான். உலகின் மிகப்பெரிய ரயில்வே, ரயில் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்த ஒரு கொடை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே பேசப்பட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மிகப்பெரிய பொய்ன்னு சொல்லலாங்க. உலகில் அதிகம் பரப்பப்படும் பொய்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு. பிரிட்டிஷார் வந்து இங்க ரயில்வேக்கான திட்டங்கள் அவங்க தான் போட்டாங்க, இன்வெஸ்ட் அவங்க தான் பண்ணாங்க. எல்லாமே அந்த பிளானிங், இன்வெஸ்ட் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்க தான் அதை இனிஷியேட் பண்ணாங்க. அதெல்லாம் உண்மை, மறுக்கவே முடியாது. அதெல்லாம் அவங்க சுயநலத்துக்காக பண்ணது. அவர்களுக்கு அங்கே எந்த ஒரு தொழிலுக்குமான கச்சா பொருட்கள் கிடையாது. பருத்தி ஆகட்டும், மசாலா பொருட்கள் ஆகட்டும், உப்பு ஆகட்டும், எதற்குமான கச்சா பொருட்கள் கிடையாது. இந்தியாவின் பல மூலைகளில் இருந்து துறைமுகங்களுக்கு அவர்கள் இங்கிருந்து எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போக வேண்டும் என்றால் ரயில் பாதை தேவை. அதற்காக அவர்கள் வகுத்த திட்டங்கள் தான் இந்த ரயில்வே திட்டங்கள். மெயின் ரீசன் அதுதான். ஆனால் இந்திய ரயில் பாதைகளில் ஒவ்வொரு மீட்டர்லையும் இந்தியர்களோட ரத்தமும் உயர்வையும் இருக்குது. அவ்வளோ உயிர் பலிகள் இருக்குது. பாறைகளை குடைஞ்சு அந்த கடும் வெயிலில் குடும்பம் குடும்பம் அத்தனை கூலிகள்,
ராப்பகலாக வேலை பார்த்துருக்குறாங்க. ஒவ்வொரு மீட்டரும் இந்தியர்களோட உயர்வையும் ரத்தமும் தான் இருந்திருக்கு. அவ்வளோ உயிர் பலிகள், யாராவது ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னா அவனை தூக்கி போட்டுட்டு வேலையை தொடரணும். அந்த மாதிரி அவங்களுக்கு இப்படி கூலியாக வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத வெற்றுக்கூரைகள் தான் கொடுத்தாங்க. அதற்கு அவங்களுக்கு முறையான சாப்பாடு கிடையாது, பெரிய அளவு கூலியெல்லாம் கிடையாது. அந்த பகுதிகளில் கொள்ளை கொள்ளையாக நோய்கள் பரவிச்சுன்னா கொத்து கொத்தாக இறந்து போவாங்க. இப்படி ஏகப்பட்ட கண்ணீர் கதைகள் இருக்குது. ஒவ்வொரு தண்டவாளத்துக்குகளையும் அவ்வளோ கண்ணீர் கதைகள் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே பிரிட்டிஷார் அவங்களோட சுயநலத்துக்காக பண்ணது. அப்போ இந்தியா ரயில்வேயில் 4 கிளாஸ் இருந்தது, 1st கிளாஸ், 2nd கிளாஸ், 3rd கிளாஸ், 4th கிளாஸ். 1st கிளாஸ் வந்து முழுக்க ஐரோப்பியர்களுக்கும் அவர் அதிகாரிகள் அவர்களுக்கு மட்டும்தான். 2nd வகுப்பில்தான் இந்திய மகாராஜாக்களும் மற்ற அதிகாரிகளும் பயணம் செய்ய முடியும். மகாராஜாக்கள் தனியாக அவங்களுக்கான ராயல் கோச் வச்சுக்கலாம், தனியாக ட்ரெயின் கூட அவங்க இது பண்ணிக்கலாம், விட்டுக்கலாம். அவங்களுக்கு அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது, வசதி இருந்ததுன்னா. 3rd வகுப்பில் சாதாரண பெஞ்சுகள் இருக்கும், கழிவறைகள் கூட கிடையாது, ஜன்னலில் கம்பிகள் கூட கிடையாது. நீங்கள் பழைய புகைப்படங்கள், கருப்பு வெள்ளை புகைப்படங்கள், இந்தியன் ரயில்வே மாதிரியான பழைய புகைப்படங்களை கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல்களில் கூட மக்கள் தொற்றுக்கிட்டு போவாங்க. இதற்கு மேலே 4th வகுப்புன்னு ஒன்று இருந்தது, அதில் அந்த பெஞ்ச் கூட கிடையாது, வெறும் ரயில் பெட்டி. அதில் ஆட்டு மந்தை மாதிரி மக்கள் நின்றுட்டு போவாங்க. ஆமாம், காந்தி வந்து 1916-17 தேர்ட் கிளாஸ் இந்தியன் ரயில்வே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இந்தியா 3rd வகுப்பு பெட்டிகளில் மக்கள் வர்ற கஷ்டங்கள் என்னன்னு சொல்லி ஒரு ஒரு துண்டு அறிக்கையே தயார் செய்து விநியோகித்தார். அது வந்து படிக்க படிக்க அவ்வளவு துயரம் மிகுந்ததாக இருக்கும். ஒரு சகதி போன்ற டீ தண்ணி, கழிவறைகள் வந்து தண்ணீரும் கிடையாது, இவ்வளவு கொடுமை அனுபவிச்சுட்டு தான் மக்கள் வந்து இங்கே ரயில் பயணங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. கிடைக்கிற உணவுப் பொருட்களில் வந்து ஏராளமான ஈக்கள் இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால் இன்னொரு விஷயம், நான் இது எதற்கு சுயநலம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, 1930களுக்கு மேலே சுதந்திரத்தை நோக்கிய நகர்வுகள் நடக்கிறப்போ வந்து அதற்கு மேலே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ரயில்வேக்கான பட்ஜெட் எதுவுமே ஒதுக்கலை. அது வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த பணிகளை தான் முடித்தாங்களே தவிர அதற்கு மேலே ரயில்வேக்கு எதுவும் ஒதுக்கலை. அவர்கள் ஆளாத ஒரு பிரதேசத்துக்கு அவங்களையும் இதுக்கு மேலே ஒதுக்கணும் அப்படிங்கிறது, இது 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 இதன் மூலமே தெரியும் இது வந்து எவ்வளோ ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம்னு. இதற்கு மேலும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா, ஒரு கேலி சித்திர புத்தகம் ஒன்று வெளியிட்டாங்க. அதில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியர்களால் அந்த ரயில்வே துறையை நிர்வகிக்கவே முடியாது. ரயில்கள் ஒன்று கொண்டு மோதிக்கிட்டு இருக்கோம், ரயில் பாதையில் யானை படுத்திருக்கோம், ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஈசி சேரில் ஆயாசமாக தூங்கிட்டு இருப்பார், இப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை தரக்குறைவாக சித்தரித்து வந்து கேலி சித்திர புத்தகங்கள்லாம் கூட வெளியிட்டாங்க. அதனால் இந்திய ரயில்வே பிரிட்டிஷார் கொடுத்த கொடை அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது, ஆரம்பித்து வைத்த ஒரு விஷயம். ஆனால் இந்திய ரயில்வேயின் உருவாக்கத்தில் முழுக்க முழுக்க இந்தியர்களின் ரத்தமும் வெறுமையும் தான் இருக்கிறது. சார், நம்ம இப்போ இந்த ரயில்வே பற்றி பேசினதுனால கேட்குறேன், தமிழ்நாட்டோட நீண்ட தூர ரயில் அப்படின்றது எப்போ ஓடிச்சு, எங்கேருந்து எது வரைக்கும் ஓடிச்சு? இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த குயின் விக்டோரியா இளவரசர் எட்வர்டை வந்து இந்தியா பயணத்துக்கு அனுப்புனாருன்னு சொன்னாங்க. ஸோ அதை அதோட ஒரு பகுதியாக தான் நம்ம தென்னிந்தியாவில் தமிழகத்தில்ன்னு சொல்லலாம் ஒரு முதல் ரயில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. 1875 December 10 அன்னைக்கு அதிகாலையில் தூத்துக்குடிக்கு கப்பலில் வந்து இறங்குறாரு இளவரசர் எட்வர்ட். வராருன்னா இங்கே ரயில்வே வந்து அப்போ தூத்துக்குடியோட ஸ்டேஷன் இனாகரேஷன் ஆகுது. அங்கே தான் அவருக்கான ஒரு ராயல் கோச் காத்து இருக்குது. அங்கே வந்து ஏறுறாரு. எட்டயபுரம் ஜமீன்தார் வரவேற்கிறாரு, பலரும் வரவேற்கிறாங்க. ஒரு இளவரசரை பார்க்குறோங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் மக்கள் கூடியிருக்கிறாங்க. அவங்க அதில் பலர் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆர்வம், ஒரு பல விதமான உணர்வுகளும் அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த ரயில் கிளம்புறப்போ வந்து அந்த கிளம்புன அந்த கரகோஷம், முதல்ல ஒரு ரயிலை பார்க்குறாங்க நம்ம மக்கள். அந்த ஒரு பெரிய இரும்பு பெட்டி வந்து
அவ்வளோ பெரிய சத்தத்தோடு கிளம்புதுங்கிறப்போ அந்த சத்தத்தையும் மீறி இவங்களோட அந்த ஆரவாரம் ஒழிக்குது. ஸோ தூத்துக்குடியிலேருந்து மணியாச்சி, மணியாச்சியில் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்குது. அங்கேயும் வந்து இளவரசருக்கான மரியாதைகள்லாம் நடக்குது. அங்கே வந்து ராபர்ட் கால்டுவெல், தமிழறிஞர், அவர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர் வந்து நிறைய பள்ளி மாணவர்களோட வந்து இளவரசரை வந்து வரவேற்கிறாரு. இளவரசரை போற்றி பாடல்கள்லாம் பாடப்படுது. இளவரசருக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பைபிள் அங்கே கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் அப்போ இளவரசர் வந்து அங்கே இருந்த பள்ளிகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு மாமரக் கன்றுகளை வந்து கொடுக்குறாரு, பரிசாக கொடுக்குறாரு. அந்த மாமரக் கன்றுகள் திருநெல்வேலி வட்டாரத்தில் பல பள்ளிகளில் வந்து நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு ரொம்ப ஒரு பவ்யமாக பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டுச்சு. பல ஸ்கூல்லையும் வந்து அந்த மாமரங்கள் வந்து 60-70 ஆண்டுகளுக்கு மேலே கூட இருந்தது. அது வந்து இளவரசரின் மரம் அப்படின்னே தான் குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கப்புறமும் கூட பள்ளிகளில் ப்ரேயர் டைமில் இளவரசருக்கான அல்லது ராஜகுடும்ப பிரிட்டிஷ் ராஜகுடும்பத்துக்கான நலன் வேண்டி அந்த மரத்துக்கு முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணுற வழக்கம் கூட இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கு நம்ம நாட்டில், என்னம்மா வாழ்ந்திருக்காங்க. அதற்கப்புறம் வந்து மணியாச்சியில் இருந்து கோவில்பட்டி, கோவில்பட்டியில் வந்து மதிய உணவு விருந்து ஏட்டேபுரம் ஜமீன் கொடுக்குறாரு. அதற்கப்புறம் கோவில்பட்டியிலிருந்து மதுரைக்கு அந்த ரயில் போகுது. மதுரையில் அன்னைக்கு இரவு வந்து இளவரசர் ஸ்டே பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்குறாரு. மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்குறப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அவருக்கு ஒன்றுமே புரியலை. கருவறையும் காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு வெளியே வர்றப்போ அவருக்கு அவரோட குறிப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப இருளடைஞ்ச ஒரு இடத்துல வந்து ஒரு சிலை இருக்குது, அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு இடம் ஒரு கட்டடம் கட்டிருக்காங்கன்னு புரியலை அப்படின்னு. அது அவங்களுக்கு இங்கு உள்ள அந்த வழிபாட்டு முறையும் மற்ற பண்பாடு அந்த விஷயங்கள் புரியாததுனால அவர் அறியாமையில் எழுதப்பட்ட ஒரு வரின்னு அதை சொல்லலாம். மதுரையிலிருந்து கிளம்பி அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதற்கப்புறம் திருச்சி. திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோவிலை வந்து சுற்றி பார்க்குறாரு. அதற்கப்புறம் ஈரோட்டிலிருந்து கிளம்பி டிசம்பர் 10 தூத்துக்குடியிலேருந்து கிளம்புனாங்க. டிசம்பர் 13 அதிகாலையில் பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்து சேருது. அங்கே வந்து டீ காஃபி உபச்சாரலாம் நடக்குது. அதற்கப்புறம் ரயில் வந்து சென்னை ராயபுரம் ரயில் நிலையத்தை வந்து சேருது. இது வந்து தூத்துக்குடியிலிருந்து ராயபுரத்துக்கு 1875 டிசம்பரில் ஓட்டப்பட்ட நீளமான ரயில் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லலாம். அதற்கப்புறம் தான் தூத்துக்குடிக்கும் சென்னைக்குமான அந்த ரயில் வந்து படிப்படியாக புழக்கத்துக்கு வந்தது. இந்த ராயபுரத்தில் வந்து நல்ல பயங்கரமான வரவேற்பு கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குது. அந்த இளவரசர் பயணம் செய்த அந்த ராயல் கோச் வந்து இப்பவும் டெல்லி ரயில்வே மியூசியத்தில் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அதை வாசிக்கிறதும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா வரலாறுகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நாம் வாழ்கிற மண்ணோட வரலாறு, நம் மக்களோட வரலாறு, நம் தேசம் சார்ந்த வரலாறு, இதையாவது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது ஏன் அவசியம் அப்படின்னா, அது வந்து நம் அறிவை விசாலமாக்கும், நம் அனுபவங்களை விசாலமாக்கும். நாம் எங்கேருந்து வந்திருக்கிறோம், எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி, குறிப்பாக ரயில்வே வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பேசின ரயில்வே, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது அப்படிங்கிறப்போ, வரலாற்றை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் பார்க்கும் ஒவ்வொரு விஷயம் குறித்த பார்வை மாறும், நமக்கு கூடுதல் புரிதல் உண்டாகும், நம் அனுபவங்கள் அதிகமாகும், நம் அரசியல் நிலைப்பாடு மாறும், பல விஷயங்களில் யோசித்து முடிவெடுப்போம். அதனால் வரலாறு சார்ந்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். எல்லா வரலாறையும் தெரிஞ்சுக்க முடியாது. நாம் துறை சார்ந்த வரலாறுகளே தெரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ ஒருத்தர் ஓவியராக இருக்கீங்க அப்படின்னா, அந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா, ஓவியத்தோட வரலாறு, ஓவியம் என்னென்ன காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது, இப்போ எந்த இடத்துல இருக்குது, இப்படின்னு அவங்க துறை சார்ந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அப்படி தான். சுதந்திர தினம் கொடி ஏற்றுறோம், முட்டாய் கொடுக்குறோம், ஒரு ஆரஞ்சு முட்டாய் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஆரஞ்சு முட்டாய்ங்கிறது எங்கேருந்து வந்திருக்கோம், அதோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம எங்கேயா யோசிச்சு பார்த்துருக்கோமா? இப்படி நாம் பல விஷயங்களில் யோசிக்க தொடங்கணும் அப்படின்னா,
வரலாறு தான் நம்ம நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும், நம்ம சிந்தனை திறனை மேம்படுத்தும், அனுபவங்களை வந்து செழுமைப்படுத்தும். அதனால் வரலாற்றை தெரிந்து கொள்வதும் வாசிப்பதும் எல்லா தலைமுறையினருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எனக்கு கேட்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. அந்த சப்பாத்தி கதை தான் இருக்கிறதுலே ஹைலைட் ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.